வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் ராகு கேதுவின் மிட் பாயிண்ட்னா என்ன அப்படிங்கிறதான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஜாதகருடைய தந்தை 2019 ஆவணி மாதம் 14 பார்த்திங்கன்னா கடுமையான ஹார்ட் ப்ராப்ளத்தினால, ஹார்ட்டில் ஏற்பட்ட அடைப்புனால் இவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபா செலவு பண்ணி மரணத்துடைய பிடிக்கே போய் ரிட்டன் ஆகியிருக்கார். எதனால் இவருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சு, ராகு கேதுவின் மிட் பாயிண்ட்னா என்ன, இவர் எப்படி மீண்டு வந்தார், சரி ஜாதகருக்கு வராமல் ஜாதகருடைய தந்தைக்கு வர்றதுக்கு என்ன காரணம், இதை பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஜாதகர் பிறந்த டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 24/8/1993 பிறந்திருக்கிறார். டைம் பார்த்திங்கன்னா 9:45 AM. ராசியாக வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அனுச நட்சத்திரம், 1 பாதத்தில் பிறந்திருக்கிறார். லக்னம் பார்த்திங்கன்னா துலா லக்னம். நடக்கூடிய தசாபுத்தின்னு பார்க்கும்போது புதன் திசையில் செவ்வாபுத்தி வந்து இப்போ ஜாதகருக்கு நடந்துகிட்ருக்கு. ராசி கட்ட நிலவரம்னு பார்க்கும்போது துலா லக்னம். லக்னத்துக்கு 2வது ராசின்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில் வந்து ராகு பகவான் சந்திர பகவான் வந்து அமர்ந்திருக்காங்க. லக்னத்துக்கு 5வது ராசின்னு சொல்லக்கூடிய கும்ப ராசியில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்ரம் பெற்றிருக்கிறாரு. அதுக்கப்புறம் லக்னத்துக்கு 8வது ராசின்னு சொல்லக்கூடிய ரிஷப ராசியில் கேது பகவான் வந்து அமர்ந்திருக்காரு. அதுக்கப்புறம் லக்னத்துக்கு 10வது ராசின்னு சொல்லக்கூடிய கடக ராசியில் சுக்கர பகவான் அமர்ந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் லக்னத்துக்கு 11வது ராசின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் புத பகவான் சூரிய பகவான் வந்து அமர்ந்திருக்காங்க. அங்கே சூரிய பகவான் வந்து ஆட்சி பலம் பெறாரு. அதுக்கப்புறம் லக்னத்துக்கு 12வது ராசின்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியில் செவ்வாய் பகவான் குரு பகவான் வந்து அமர்ந்திருக்காங்க. இதுதான் அவர் ராசி கட்ட நிலவரம். அதாவது ராகு கேதுவின் மிட் பாயிண்ட் அப்படின்னா நாடி ஜோதிடத்தில் தான் வந்து அதை முக்கியமாக கவனிக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது 180வது டிகிரியில் வந்து 2 கிரகம் வந்து இருக்கும். ராகு எங்கே இருக்கிறாரோ அதோடைய 180வது டிகிரியில் தான் வந்து கேது இருப்பார். அதோடைய மிட் பாயிண்ட் அப்படிங்கும்போது 90வது டிகிரியில் எந்த காரக கிரகம் இருக்கோ அந்த காரக கிரகம் வந்து பாதிப்படையும் அப்படிங்கிறது வந்து நாடி ஜோதிடத்துடைய முக்கியமான விதி. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது சூரியன் வந்து கிட்டத்தட்ட அந்த டிகிரிக்கு நெருங்கி நிற்கிறார். அதாவது ராகு கேதுவுடைய மிட் பாயிண்டில் சூரியன் வந்து நிற்கும்போது தந்தைக்கு வந்து ஒரு கண்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து நாடி ஜோதிடத்துடைய விதி. அதாவது சந்திரன் நின்றுச்சுன்னா தாய்க்கு கண்டம் ஏற்படும். 2019 ஆவணி மாதம் 14 சூரியன் வந்து அந்த ராகு கேதுவுடைய அந்த 14வது டிகிரியை வந்து மிட் பாயிண்டில் கடக்கும்போது ஜாதகருடைய தந்தைக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் ஏற்பட்டு சர்ஜரி பண்ணாங்க. எதனால் அந்த நேரத்தில் மட்டும் ஏற்பட்டுச்சு, ஒவ்வொரு வருடமே வந்து சூரியன் வந்து அந்த டிகிரியை கடப்பார், மற்ற டயத்தில் வராமல் அந்த நேரத்தில் மட்டும் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அங்கே தான் வந்து நம்ம தசாவுத்திக்கு போகிறோம். துலா லக்னத்துக்கு 9 குடையவர் வந்து புதன். அவருடைய தசாபுத்தி தான் வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு. அப்போ தந்தை சம்மந்தப்படுறார். அதுக்கப்புறம் வந்து புதன் ஏறிகிற சாரம் பார்த்திங்கன்னா கேதுவுடைய சாரத்தில் தான் இருந்த திசையை நடத்திட்டுருக்கு. அப்போ கேதுவுடைய தொடர்பு வந்து ஏற்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் இந்த சம்பவம் நடக்கும்போது சந்திரனுடைய புத்தி நடந்திருக்கு. அந்த சந்திரன் பார்த்திங்கன்னா ராகுவோடு இருக்குது. ராகு கேதுவுடைய இணைவில் இருக்கிற தசாபுத்திகள் சம்மந்தப்படும் போது தந்தைக்கு வந்து கண்டம் ஏற்பட்டுச்சுங்கிறது ஒரு முக்கியமான விதியாக இருக்குது. சரி, ராகு கேதுடைய மிட் பாயிண்டில் சூரியன் இருக்குது, தசாவுத்தி சம்மந்தப்படும் போது கோச்சாரத்தில் சூரியன் அதே இடத்துல வரும்போது தந்தைக்கு வந்து கண்டம் ஏற்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் வந்து இவர் கண்டத்திலேருந்து மீண்டு வருவார் அப்படிங்கிறத நம்ம எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா, அதே நாடி நூலில் ஒரு விதி வந்து சொல்கிறாங்க. சூரியனுடைய அருகாமையில் அதோடைய நட்பு கோள்கள் இருந்துன்னா அந்த காரக கிரகம் வந்து தப்பிச்சிரும், எந்த ஒரு பாதிப்பும் வராது அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது சூரியனுடைய முதன்மை நண்பரான புத பகவான் கூடையே இணைஞ்சிருக்கிறாரு. சூரியனுக்கு அடுத்த கட்டத்தில் பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் வந்து செவ்வாய் பகவான் வந்து கூட இணைஞ்சு நிற்கிறாரு. அதுவும் வந்து சூரியன் வந்து ஆட்சி பலமும் பெற்றிருக்கிறார். அப்போ இதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஜாதகருடைய தந்தைக்கு வந்து கண்டம் ஏற்பட்டு அவருடைய நட்பு கோள்கள் கூட இருக்கிறதுனால நிச்சயமாக வந்து காப்பாற்றப்படுவார் அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக தெரியுது. ஸோ இதுதான் ராகு கேதுவின் மிட் பாயிண்ட்னா என்ன, அது எப்படி பாதிக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல ஆய்வு ஜாதகத்தில் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம், வாழ்த்துக்கள்.